மீன லக்னத்தின் உச்ச பார்வை கெடுக்குமா? கெடுக்காது. இந்த பாருங்கம்மா, சுக்கரனின் உச்ச பார்வை உன்னத பார்வை, குருவிற்கு நிகரான பார்வை, ஆதிபத்திய ரீதியில் கெடுதல்களையும் காரக ரீதியில் நல்லா புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸான விஷயம், ஆதிபத்திய ரீதியில் கெடுதல்களையும் காரக ரீதியில் மிக நல்ல பலன்களையும் செய்யும். என்னதான் அட்டமாதிபதி உச்சமானாலும் அவர் ஒரு சுப கிரகம், தனித்து லக்னத்தில் இருந்தார்னா சூப்பரான அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நற்சிந்தனை, அழகான தோற்றம், கலையான முகம், இது எல்லாமே இருக்கும். அதாவது ஆதிபத்திய ரீதியில் மூன்று எட்டக்கூடிய ஆதிபத்திய ஒரு பார்வை என்பது என்ன? சுக்கரன் யார்? மூன்று எட்டக்கூடியவர், லக்னாதிபதியை கடும் பகைவராக எண்ணக்கூடிய எதிர்த்தன்மை கொண்டவர், லக்னாதிபதிய பகைவராக எண்ணக்கூடிய ஒரு 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 எண்ணக்கூடியவர். அதாவது பாருங்க, போட்டே காட்டுறேன். சரி, இந்த இடத்துல அவர் தனித்து இருந்தால் நிச்சயமாக அவருடைய பார்வை ஏழாம் பாவகத்தை உன்னதப்படுத்தும். ஏழாம் பாவகம் மிக நல்ல விஷயங்களை செய்யும். தனித்து இருந்தால் தான், அவர் இங்க ராகுவோட சேர்ந்துட்டார்னா பாவத்துவம் அடைஞ்சிட்டார்னா தப்பு. சுக்கரன் தனி சுக்கரனாக இருந்து அவர் சுபத்துவமாக இருக்கிற நேரத்துல அட்டமாதிபதியின் அமைப்பு என்ன? எட்டாம் அதிபதி தூர இடங்கள்ல இருந்து எட்டாம் அதிபதி பார்க்கிறார் இல்லையா, திருமணத்திற்கு பின்பு தூர இடங்களுக்கு போகின்ற நிலைமை, தூர இடத்திலிருந்து கணவர் வருகின்ற நிலைமை, சொந்தக்காரரை கல்யாணம் பண்ண முடியாத நிலைமை, சொந்தக்காரரை திருமணம் செய்ய முடியாத நிலைமை. தூரம் எட்டுன்றதுடைய சுபத்துவம் என்ன? தூரம்னு வந்துடணும், லாங் டிஸ்டன்ஸ், எட்டாம் இடம் பிரதேசம், லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்ற அனைத்து அமைப்புகளையும் அந்த இடத்துல அவர் யாரோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத வச்சுதான். இந்த மாதிரி நேரங்கள்ல அவர் எட்டாம் அதிபதி சுபத்துவம் இதாயிட்டாலே என்ன சொல்லுவேன், குருவும் வந்து இந்த நிலைமைக்கு வந்துடணும். அப்படி வந்தா தான் அவர் உச்சனை உச்சன் பாக்குறான்ற அமைப்புல வரணும். அதுக்காக தான் இந்த ஆறு எட்டக்கூடியவர்கள் பகைவர்களாக வந்தார்களே ஆனால் அவர் வந்து லக்னாதிபதியோட வலுவா கூட நான் சொல்றேன். ஆயினும் உச்ச சுக்கரனின் பார்வை ஆதிபத்திய ரீதியில் கெடுதல்களையும் காரக ரீதியில் நன்மைகளையும் செய்யும். காரகம்னா என்ன? அவருடைய பார்வையின் வழியாக அந்த இடத்தை புனிதப்படுத்தி, சுத்தப்படுத்தி, சுபத்துவப்படுத்தி, நல்ல கணவர், கலையான கணவர், சுக்கரன் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் ஜாலியான ஆளு, காமம் விஷயங்கள் எல்லாத்துலயுமே, அதாவது ஒரு மனைவியோட அவருக்கு அந்த பேர் அந்த இடத்துல சுக்கரன் வளர்த்துட்டாலே கணவனும் மனைவியும் ஒரு சரியான ஜோடியாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளை கொடுப்பாங்க. ஏழாம் அதிபதியின் வலுவை பொறுத்து, இப்ப இங்க இதுல ஒரு சிக்கல் இருக்கு, புதன் கூட சேர்ந்துட்டாருன்னா புதன் நீச்சம் இல்லையா, நீச்சம் நீச்ச பங்கம், புதன் இங்க இருந்தாருன்னா கொஞ்சம் என்ன நல்லது, புதன் வந்து உபய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி கிடணும்னு தானே சொல்றேன். அப்ப இங்கன்னா அவர் திக்பலத்துல இருப்பார். ஆக எல்லா வகையிலையும் உங்களுடைய சங்கமித்ரா, உங்களுடைய இதை மட்டும், உங்களுடைய கேள்விக்கு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அர்த்தத்தை சொல்றதா இருந்தா சுக்கர பார்வை கெடுக்காதம்மா. சுக்கர பார்வை, அதுவும் உச்ச சுக்கர பார்வை, தனித்த உச்ச சுக்கர பார்வை நல்ல விஷயங்களை செய்யும். என்ன இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற அடிப்படையில குரு சுக்கரன் பாபத்துவம் அடையாத வகையில் சுக்கர பார்வை கெடுக்காது. ஆதிபத்திய ரீதியில சில தனிப்பட்ட நெகட்டிவ்களை தரும். அது இப்ப நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடம், அந்த எட்டாம் இடத்திற்கு ஏற்றாற் போல மற்ற விஷயங்களை பொருத்தி பார்த்து பலன் சொல்லணும், பலன் புரிஞ்சுக்கணும். சரியா? பழைய காலத்து புராண கதைகளை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் வரமாட்டார்கள். அவர்களின் ஜாதக அமைப்பு சனிதான். வளவளவென்று விஷயமாக விஷயமின்றி பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு சனி வளர்த்திருக்கும். சனி வந்து முக்கியமா கும்ப லக்னத்துக்கு வந்துருங்க. கும்ப லக்னத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த இப்படி கூட வச்சுக்கோங்க, இதெல்லாம் வளவளவலம். கும்ப லக்னத்துக்கு சனி சுபத்துவம் இல்லாம லக்னத்தோட தொடர்பு கொண்ட நிலைமையில வளவளன்னு விஷயமெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. சனி வலுத்தால் பழையது, பழைய கார். சனி வலுத்துட்டா, சனி சுபத்துவமின்றி வளர்த்துட்டா ஓல்டு கிழமை. ஜோதிடம் மகா எளிமையானது, கிரக உறவுகள், கிரக அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டா. சனி யார்? தொண்டு கிழவன், நடக்க இயலாதவன், நொண்டி. யாருங்க நடக்க முடியாம போவான்? கிழவன் தான் நடக்க முடியாம போவான். சனி பால பருவத்துல வாலிபனை குறிக்கின்ற கிரகம் என்ன? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்க நிறைய பிரீமியம் வீடியோ போட்டிருக்குமே, செவ்வாய் வாலிபனை குறிக்கிறார். புதன் இதுவும் இல்லாத அதுவும் இல்லாத அந்த விடலை பருவத்தை குறிக்கிறார். இளைஞனை குறிக்கிறவர் யாரு? பெண்ணை குறிக்கிறவர். பருவத்தை குறிக்கின்ற அத்தனை கிரகத்துல கடைசி கிரகம் சனி, கிழவனை குறிக்கின்ற கிரகம். நடக்க இயலாதவனை, சனி நொண்டி தானே, நடக்க இயலாத கிரகமாகிய சனி
பழையவற்றை குடிக்கிற, பழைய சாப்பிட்ற, பழைய சோறு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவன், சுடுசொத்தையே பிடிக்காதவன், பழைய சோறு, வேஸ்ட் பேப்பரு, வேஸ்ட் பொருள், சனி வளத்தால் பழைய வீடை வாங்குவீங்க, சனி வளத்தால் யூஸ்டு கார் தான் வாங்குவீங்க, செகண்ட் ஹேண்டு உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதா? சனி நெகட்டிவாக இருக்கிறார்னு அர்த்தம், சனி நேரடியாக வளர்த்திருக்கிறார், நேர்வலு அடைந்திருக்கிறார்னு அர்த்தம், சனி நீச்சமாயிட்டார், சுத்தமாக நீச்சமாகி அதன் பின்பு சுபத்துவமாக இருக்கிறார். சனி வக்கரமின்றி நீச்சமாகி சுபத்துவமாக இருக்கிறார். பலசே வராது, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் விற்பீங்க. சுத்தமாக எல்லாத்துலேயும் புதுசாக கொடுப்பார். அப்படியே நேரடியாக நெகட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன, பழைய காலத்து புராண கதைகளை பேசி கொண்டிருப்பவர்கள் பலசுன்னு மூளைக்கு எங்கே போயிடணும், சனிக்கு போயிடணும். பேச்சுன்னா என்ன, ரெண்டாம் இடம். வார்த்தைகள்லேயே கிரகத்துடைய காரகத்துவத்தை சேர்த்து வைத்து கொண்டு ஆதிபத்தியத்தையும் கிரகத்தையும் காரகத்துவத்தையும் இணைச்சிட்டாலே வந்துடுமே. இரண்டாம் இடம் லக்னத்தோடு சனி பாவத்துவமாக தொடர்பு கொள்றவங்க வளவளவென்று பேசுவார்கள்னு இப்போ தானே ஒரு வீடியோ போட்டோம். அந்த வளவளவென்று பேசுவார்கள், வளவளன்னு பேசணும், பழைய காலத்து புராணத்தை பேசுறான்னு அர்த்தம். அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சா சனி சனி வந்து வளர்த்துருக்கிறார். அவர்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் வரமாட்டார்கள். எதிர்காலத்தை பற்றி யோசிக்காதவர்கள் சனி வளர்த்த நெகட்டிவ் தான். நாளைக்கு என்னன்னு யோசிக்கிறவன் பாசிட்டிவா நாள் இல்லை. ஆகவே சனி அவர்களின் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும், லக்னம் ராசியோடு இவர்களுக்கு தான் பாபத்துவ புணர்வு தோஷம் இருக்கும். சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற பாபத்துவ புணர்வு தோஷம் இவர்களை போன்றவர்களுக்கு தான் நிச்சயமாக இருக்கும். சரியா, சனி வலுக்கக்கூடாது, நேர்வலு அடையக்கூடாது, சுத்தமாக கெட்டுச்சு அதன் பிறகு சுபத்துவமாச்சு, எல்லாத்துலேயும் ஃப்ரெஷ், மனதையும் இளமையாக வச்சுக்கிறவன், உடம்பையும் இளமையாக வச்சுக்கிறவன், பழசை விரும்பாதவன், பழசை பற்றி பேசாதவன், போனது போகட்டும். சனி தான், சனி ராகு, சனி ராகு காம்பினேஷன்ஸ், சனி கேது காம்பினேஷன்ஸ், அவ்வளோதான். சரி, கார் வாங்கும் அமைப்பு எப்போது என கண்டுபிடிப்பது, வீடு வாகனம் தாயார் தன் சுகம் கல்வி வித்தை அவ்வளோத்துக்கும் யாரு, கற்பு ஒழுக்கம்னு கூட வந்துடும், அதெல்லாம் ரெண்டாவது. வீடு வாகனம் தாயார் தன் சுகம், தன் சுகம்னா என்னன்னா உங்க சுகத்துக்காக, உங்க லக்ஸரிக்காக, உங்களுடைய தேவைக்காக செலவு செஞ்சு பணத்தை பண்றது, ஒரு பொருளை வாங்குறது. வீடு வாகனம் ரெண்டுக்கும் நான்காம் பாவகம் தான். நான்காம் பாவகம் சுக்கிரன், சுக்கிரன் ஒரு சொந்த வீடு கட்ட வரான்னு என்ன கேட்பாரு. சுக்கிரனும் நான்காம் அதிபதியும் தச புக்தி அந்தரம் காம்பினேஷன்ஸ் எப்போ வருதுன்னு பார்ப்பேன். கார் வாங்குற, நீங்க கார் வாங்கிருக்கிறீங்களா, பாருங்க சுக்கரனுடைய தசாபக்தியெல்லாம் வாங்கியிருப்பீங்க, நான்காம் அதிபதியோட தசாபக்திகள்லாம் வாங்கியிருப்பீங்க. நான்காம் அதிபதியும் சுக்கரனும் உள்ள காம்பினேஷன்ஸ் டக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம், அதாவது இப்போ உதாரணத்திற்கு சுக்கரன் வந்து காரகத்தா இதாக வந்துடுவோம், இதாக வந்துட்டு இப்போ வந்து யாருடைய லக்னம் போடலாம், யாராவது ஒருத்தர் டக்குன்னு லக்னம் போட்டால் தான் சரி, விருச்சிக லக்னமாக போடுவோம், அப்போ தான் சம்மந்தம் இல்லாத லக்னமாக வரும். விருச்சிக லக்னம் சனி நான்காம் வீட்டில் வேண்டாம், சனியை வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோ, நான்குக்கு இரண்டில் இருக்கிறார், இந்தாங்க சுபத்துவமாக இருக்கிறார் விருச்சிக லக்னம். இப்போ வந்து சந்திரனை வந்து எங்கே வேணாலும் சந்திரனை போட்டுக்கலாம், ஆனால் சுக்கரன் ரொம்ப முக்கியம். சரி, இந்தாங்க சுக்கரன் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி சுபத்துவம், சுக்கரனும் சுக்கரனை வந்து எட்டில் கூட மறைய வைக்கல, சுக்கரன் வந்து இங்கே தான் இருக்கிறார். சரி, பரிவர்த்தனையில் போட்டுக்கும். சரி, இப்போ பாருங்க எல்லாத்துக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கணும், லக்னாதிபதி வளர்த்துருக்கணும். சரி, லக்னாதிபதி பத்துல திக்பலமா கூட போட்டுக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பத்துல திக்பலம். இந்த இடத்துல பாருங்க நான்காம் அதிபதி சுபத்துவம், நான்காம் அதிபதி சுபத்துவம், நான்காம் வீட்டிற்கு எந்த விதமாக லக்னாதிபதி தான் நான்காம் வீட்டை பார்க்கிறார், லக்னாதிபதி பார்க்கிற வீடு கிடையாது. அப்ப அவர் சனியாக இருந்தாலும் சனி கெடுக்கும், செவ்வாயாக இருந்தா கெடுக்காது. இப்ப இந்த இடத்துல நான்காம் அதிபதி நான்காம் வீட்டை லக்னாதிபதி தான் பார்க்கிறார், நான்காம் அதிபதி குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்கிறார். சுக்கிரன் பரிவர்த்தனையின் மூலம் நன்றாகவே இருக்கிறார், லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். இந்த அமைப்பில் சனி புக்தி சுக்கர புக்திகளில் சனி புக்தி கண்டிப்பாக சனி புக்தி சனி அந்தரங்களில் ஒருவர் வாகனம் வாங்குவார், அல்லது சுக்கர புக்தி சுக்கர அமைப்புகளில் ஒருத்தர் வாகனம் வாங்குவார். நான்காம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அவர் வந்து வாகனம் வாங்குவார். இவருக்கு வாகன அமைப்பு உண்டு. நான்காம் வீட்டு அதிபதி கெட்டு போய், நான்காம் வீட்டு அதிபதி உதாரணமாக அதே விருச்சிக லக்னம் போடுறேன், அதே விருச்சிக லக்னம், நான்காம் அதிபதி பாபத்துவம், லக்னாதிபதியும் பாபத்துவம், வாகனம் வாங்குவதற்கு விருப்பமே இல்லை, சுக்கிரன் நீச்சமானார், சனி செவ்வாய் ராகு மூன்றாம் இடத்துல, இங்கே சனி நான்காம் பாவகாதிபதியாகி நான்காம் பாவகத்திற்கு பன்னிரெண்டில் இருக்கிறார், நான்காம் பாவகத்துக்கு எட்டில் இருக்கிறார்னு கூட வச்சுக்கோங்க, இப்போ இதே ஆறில் இருக்கிறான்னு கூட வச்சு போட்டுக்கலாம்.
இப்படி கூட போட்டுக்கங்க, அல்லது ராகுவே அங்கேயே போடுங்க, அதிக பாவத்துவம் போடுங்க. நான்காம் வீட்டிற்கு ஆறில் மறைந்திருக்கிறார், அவருக்கு ஆகாத சந்திரனின் வீட்டில் இருக்கிறார், லக்னாதிபதியும் நீச்சமாய் போனாரு, ரெண்டு வரையும் ராகு சேர்த்து பாபத்துவம் ஆகியிருக்கு. நான்காம் வீட்டோன் நான்காம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து பகை வீட்டில் அமர்ந்து செவ்வாயுடன் சேர்ந்து ராகு. இவருக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, சைக்கிள் வாங்கினா கூட அவருக்கு பழைய சைக்கிள் தான் வாங்க முடியும், காரே வாங்க முடியாது. இவ்வளவுதான், எந்த பாவகமோ அந்த பாவகத்தை புரிந்து கொண்டு, எந்த காரகம் எந்த கிரகமோ அதை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டா போதும்.